மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தருமையான அந்த தேவ செய்தியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷ வண்ணமாய் சீசுபாங் லூத்தன் திருச்சபையின் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் குடும்பங்களுக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு முக்கியமான நாட்களுக்கு உள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். காரணம், இந்த நாட்களில் இந்த மலேசியா தேசத்தில் நடக்கிற காரியங்கள், உலகம் முழுவதுமாய் நடக்கிற சம்பவங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, பார்த்துருக்கொண்டு இருக்கிறீங்க. எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த நாட்கள் என்ன நடக்குதுன்னு. ஆகையினாலே இந்த நாளில் கூட இந்த ஒளிநாடா மூலமாக தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியில் வைக்கும்படிக்கு கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆக இந்த செய்திக்கு ஆதாரமாக ஆரம்பமாக முதலாவது நான் கண்களை மூடி நாம் ஒரு சிறிது நேரம் நாம் ஜெபத்திலே ஒப்புக் கொடுப்போம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளில் கூட உங்கள் சமூகத்தில் வரவும் உங்களுடைய வார்த்தையை அறிவிக்க பிரசங்கி நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற உள்ளங்கள் இருதயங்கள் ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த போராட்டமான இந்த உபத்திரமான இந்த நாட்களில் இந்த காலங்களில் ஆண்டவரே உங்கள் அரவணைப்பு, உங்கள் ஆசீர்வாதம், உங்களுடைய தகப்பனை எல்லா நன்மையான ஈவுகளும் கிருபைகளும் இந்த பிள்ளைகளோடு குடும்பங்களோடு இருக்கும்படிக்காக இந்த வார்த்தை கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பங்களோடு தங்கி இருக்கும்படிக்காக நீர் வழிநடத்தும்படிக்கு இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிறோம். இடைப்படுங்க, வெளிப்படுத்துங்க, பேசுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா மகிமை உமக்கு உண்டாவதாக. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவ அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் வருவதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியுமாய் உங்கள் யாரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். காரணம், இது ஒரு முக்கியமான ஒரு நாள், முக்கியமான ஒரு காலங்களுக்குள்ளாக இன்றைக்கு இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறத நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். திருச்சபைகள் மூடப்பட்டு கிடக்குது, பல கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் எல்லாமே தடையாய் செய்யப்பட்டு கிடக்குது. காரணம், ஒரே காரணம், கொரோனா வைரஸ் என்ற இந்த வைரஸ் மூலமாக வருகிற பெரிய ஒரு பாதிப்பு ஆபத்து. இந்த உலகம் முழுவதுமாக இந்த நாளில் பார்க்கும்பொழுது ஏறக்குறைய 9000 பேருக்கு மேலாக மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த கொரோனா இந்த வைரஸால் பிடிபட்டு வியாதிகளுக்கு உயிர்களுக்கு துடித்து கொண்டிருக்க நான் பார்க்கிறோம். அருமையானவர்களே, எது எப்படி நடந்தாலும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இந்த காலங்களை குறித்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காலங்களாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அங்கே இருக்கும். கர்த்தர் என்ன பேச விரும்புகிறார், கர்த்தர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று நான் பார்க்கும் பொழுது மத்தேயு 24:6 வசனங்கள் 6 தொடங்கி நான் வாசிக்கிறேன். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆக கர்த்தருடைய வருகை நாட்களிலே கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களிலே நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் முக்கியமாக இந்த 2020 தொடங்கி உலக ரீதியில் நான் பார்க்கும்பொழுது பல அதிர்ச்சியான சம்பவங்கள், அழிவுகள், நஷ்டங்கள், வேதனையான காரியங்களை பல தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமாக இந்த நாளில் எல்லா தேசங்களும் பாதிக்கப்பட்டு கிடக்கிற இந்த கொரோனா என்ற வைரஸ், ஆகியதன் மூலமாக எத்தனை ஜனங்களுடைய வேதனைகள், தேசங்களில் போராட்டம், எல்லா பக்கமும் இன்றைக்கி பாடுகள். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? வசனம் 6 வாசிக்கும் பொழுது 24 வசனம் 6, கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து உற்சாகப்படுத்தும்படிக்கு நமக்கு நல்ல ஒரு வார்த்தை கொடுத்து ஆறுதல் படுத்தும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று, கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், கலங்காதேயுங்கள். காரணம், இதெல்லாம் நடக்கும். தேவனுடைய வார்த்தையின்படி இதெல்லாம் நிறைவேறும்.
என்பதாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அருமையான ஒரு வார்த்தை என்ன? முதலாவது கலங்காதபடி இருங்கள். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை கலக்கத்தை கொண்டு வருகிற தேவன் அல்ல. என்ன நடந்தாலும் அதுக்கு பின்னணியில் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்த ஆயத்தமாக இருக்கிறார், ஏதோ ஒரு நன்மையை செய்யும்படி ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். பாருங்கள், இந்த நாட்களில் இந்த வியாதி வந்த பொழுது இந்த மலேசியா கொஞ்சம் திரும்பி பார்க்கும் பொழுது, எல்லா தேசங்களையும் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ தடைகள், போராட்டங்கள், எல்லாருடைய வாழ்க்கையில் எல்லாருடைய சூழ்நிலை என்ன பேசப்படுது? இந்த நாட்களில் யாரும் வியாபாரத்தை பற்றி பேசலை, பணத்தை பற்றி பேசலை, எங்கே ரிட்ரீட் போகலாம், அவுட்டிங் போகலாம், அதை பற்றி யாரும் பேசலை, இல்லை எப்படி சம்பாதிக்கலாம், எங்கே வியாபாரம் பண்ணலாம், வேலையை பற்றி பேசலை. இன்றைக்கு இருக்கிற எல்லாருடைய பேச்சு என் உயிர் போயிருமா, அதுதான் அதிகமாக ஜனங்களோட நீங்கள் பேச்சு. எல்லா ஜனங்களுடைய எண்ணம் என்னன்றிருக்கு, ஏன் இவ்வளோ கடைகள்லாம் அடைச்சி நீங்கள் கவர்மெண்ட் இன்றைக்கி எல்லாம் மூட சொல்லி, ஈவன் சேச்செல்லாம் நீங்கள் மூட சொல்லி, எங்கேயும் ஜனங்கள் ஒன்று கூடக்கூடாது, கூடி வரக்கூடாது என்று உலக ரீதியில் இன்றைக்கி எல்லாமே பாதிப்பு. காரணம் என்ன? ஒரே காரணம், உயிர் போயிருமா, அந்த பயம்தான். அப்போ என்னுடைய வாத்தின்படி இந்த உயிருக்கு இவ்வளவு முக்கியத்துவம், இந்த உயிருக்கு பயந்து இவ்வளவு ஆயத்தம், இவ்வளவு மெடிக்கல் லைனில் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது, கையை கழுவுங்க, வாயை கழுவுங்க, இதை தொடாதீங்க, தொட்டு பேசாதீங்க, இதை செய்யாதீங்க, அதை செய்யாதீங்க, இப்படி சாப்பிடுங்க, இங்கே போகணுங்க, போகக்கூடாது, இதெல்லாம் இந்த உலக வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு, இந்த உடம்புக்காக இவ்வளவு ஆயத்தப்படுத்துகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வருகையில் நாம் எவ்வளவு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? இந்த உலக வாழ்க்கைக்காக, இந்த உயிருக்கு பயந்து இவ்வளவு ஆயத்தம், இவ்வளவு போராட்டம். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு, ஆண்டவருடைய வருகைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, சரீரத்தை கொல்ல வல்லவனுக்கு பயப்படாதபடி ஆத்மாவை கொல்ல வல்லவருக்கு பயப்படுங்க, பயம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த ஆத்மாவுக்கு நம்ம எவ்வளவு ஆயத்தப்படுத்துகிறோம்? ஆகவே அருமையாளர்களே, இந்த இதெல்லாம் நடக்கும், கலங்காதீங்கள், இன்னொன்று ஆண்ட சொன்னார், எச்சரிக்கையாக இருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாக்கிரதையாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள், கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும்? இதெல்லாம் நடக்கும், ஒருவேளை மற்றவர்களுக்கு விளங்காமல் இருக்கலாம், புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், இந்த சத்தியம் ஒருவேளை அரசாங்கத்துக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் தேவ ஜனங்களுக்கு, திருச்சபைக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை கர்த்தர் தெளிவாய் போதித்து வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆக இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இதெல்லாம் நடக்கும், முக்கியமாக கொள்ளை நோயும் வரும், இது ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம், இதெல்லாம் நிறைவேறும் வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் நடக்கும், எப்படியாவது நீ வாழ்ந்து கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லாதபடி அதுக்கு ஒரு தீர்வையும் கர்த்தர் கொண்டு வருகிறார். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அதையும் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். கலங்காதையுங்கள், அதோடு முடித்து விடல ஆண்டவர் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், எச்சரிக்கையாக இருங்கள். அப்படின்னா கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, ஆயத்தமாக இருங்க. ஆக அதை குறித்து நம்ம கொஞ்சம் திருப்பி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் யோவேலினுடைய சுவிசேஷ புத்தகத்தில் 2 அதிகாரத்தில் இப்படியே ஆண்டவர் சொல்லுகிறார். யோவேலின் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 அதிகாரம் 11-13 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது, கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாக இருக்கும். கர்த்தருடைய நாள் இதை விட பயங்கரமாக இருக்குமா? இதை விட பயங்கரமானதாக இருக்கும். அங்கே ஆண்டு சொல்லுகிறார், வசனம் 12 சொல்லப்படுகிறது, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலும் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனத்தாப்படுகிற வருமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு முடிவை இங்கே கொண்டு வருகிறார். நீங்களாம் இதெல்லாம் அழிவு வரும், இந்த போராட்டங்கள் வரும்,
கொள்ளை நோய்கள் வரும், வியாதியின் பிடிகள் வரும், மரணங்கள் வரும். இதுதான் உங்கள் முடிவு. நீங்கள் இப்படி தான் வாழணும், நீங்கள் இப்படி தான் மறிக்க போகிறீங்க அப்படின்னு ஆண்டவர் அப்படியே விட்டுறாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு முடிவையும் கொண்டு வருகிறார். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வையும் கர்த்தர் கொடுக்கிறார். என்ன தீர்வு? நீங்கள் இப்பொழுது, அந்த வார்த்தை முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் இடையில ஒரு வார்த்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். இப்பொழுது, ரைட் நவ், ஈவன் நவ், இப்பொழுது நீங்கள் என்ன செய்யணுமா? அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். அருமையானவர்களே, பாருங்கப்ப, இவ்வளவு நாளாக, இவ்வளவு காலங்களாக, இத்தனை வருஷங்களாக நம்ம இந்த பூமியில் பார்க்கும் பொழுது ஜனங்கள் எங்கே பார்த்தாலும் வேலை, பிஸ்னஸ்ஸு, பணம், இல்லை ஓவர் டைமு, அங்கே இங்கன்னு சுற்றி குடும்பத்தோடு சேர நேரம் இருக்காது, குடும்பத்தோடு உட்கார்ந்து ஒரு சிரிக்க நேரம் இருக்காது, பிள்ளைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் கொஞ்ச நேரம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் அது கூட கிடைக்க கஷ்டம். ஆனால் இந்த நாட்களில் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 வாரத்துக்கு அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களோ தெரியாது. ஆனால் மலேசியாவில் இந்த 2 வாரத்துக்கு கடையெல்லாம் மூடப்பட்டது, எல்லாம் வேலையும் இல்லாமல் போனது நான் பார்க்குறோம். ஸ்கூலு, யூனிவர்சிட்டி, எல்லா வியாபாரத்தால், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, எல்லாமே க்ளோஸ் டவுன், எல்லாமே மூடப்பட்டது, எல்லாமே வீட்டில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். குடும்பங்கள் ஒருமானப்பாடம் ஒருவேளை செய்யலாம், ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் உருவாக்குகிற ஒரு நாளாக இருக்கலாம். எல்லா பக்கமும் இன்றைக்கி பிஸியான ஒரு நாட்களில் இப்படி உட்கார நேரம் கிடைக்காது, நேரத்தை ஒதுக்க முடியாது, அவ்வளோ பிஸியான சூழ்நிலைகள். ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு கொரோனா, இந்த வைரஸ் வியாதியினால் எல்லா வீடுகளும் மூடப்பட்டு கிடக்குது, எல்லா குடும்பங்களும் வீட்டுக்குள் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. ஆக தேவ ஜனங்களுக்கு இது ஒரு ஏதோ ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். ஆக என்ன பாடத்தின் வேதத்தை வாசிக்கும் பொழுது, எல்லாரும் ஒருமனமாக ஜெபிங்க, ஒருமனமாக கர்த்தரை தேடுங்க, உங்கள் வத்திரங்களை அல்ல, உங்களுடைய வெளியரங்க வாழ்க்கை அல்ல, வேஷமாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும், உள்ளத்தில் இருந்து உண்மையாக உங்கள் இதயங்களை கிழித்து உண்மையாக விசுவாசத்தோடு கர்த்தரை தேடும்படிக்காக இந்த நாட்களை கர்த்தர் உருவாக்கி கொடுத்திருப்பதாக நான் விசுவாசிக்கிறேன். காரணம், இது கர்த்தருடைய திட்டங்கள் எல்லாமே நிறைவேறுகிற காலமாக இருக்கிறது. அருமையாளர்களே, ஆகவே அன்றைக்கு யோவேல் மூலமாக எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யூத ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை, ஒரு திட்டம். அதே தான் இன்றைக்கு நான் பார்க்குறோம். ஏதோ ஒரு நிலையில் இன்றைக்கி எல்லா பக்கமும் இன்றைக்கி பார்க்கும்பொழுது கிறிஸ்தவர்களை எல்லாம் இன்றைக்கி வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லாம் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? ஜெபிங்க. இவ்வளோ நாள் அந்த வார்த்தை இல்லை. இவனால் ஃபேஸ்புக்லேயோ, யூடியூப்லேயோ, இல்லை வாட்ஸ்அப்லேயோ இதுக்காக ஜெபிங்க, இந்த நாட்டுக்கு ஜெபிங்க, இந்த ஜனங்களுக்கு ஜெபிங்கிற வார்த்தை இன்றைக்கி இது வரைக்கும் இல்லை. ஆனால் இன்றைக்கு எல்லா திருச்சபைகளையும், எல்லா தேவ ஊழியக்காரர்கள், எல்லா தேவ ஜனங்கள் உலகம் முழுவதுமாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? எந்த பகுதியை திருப்பினாலும், நீ யாரோடு பேசினாலும் என்ன சொல்லப்படுறாங்க, சொல்கிறாங்க, ஜெபிங்க, 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 ஜெபிங்க. காரணம், இந்த வியாதிக்கு மருந்து கிடையாது, மருத்துவம் கிடையாது, இது வரைக்கும் ஒரு சொல்யூஷன் இல்லை, ஒரு முடிவு இல்லை, என்ன நடக்குன்னு தெரியாது. அந்த நிலைமையில் இருக்கிற இந்த உலகம் போற போக்கை பார்த்து இன்னைக்கு எல்லாரும் கேட்கிற ஒரு காரியம் என்ன? இதுவரைக்கும் வெளிப்படாத, யாருமே சொல்லாத, யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை எல்லாரும் இன்னைக்கு சொல்ல வேண்டிய, ஜெபிங் என்று சொல்ல வேண்டிய காரணம் என்ன? கர்த்தர் ஏதோ ஒரு காரியம் செய்து கொண்டு இருக்கிறார். ஆகவே அருமையாளர்களே, இது ஒருவேளை வந்த வியாதி இப்படி 5000, 6000, 9000 பேத்துக்கு இன்னை வரைக்கும் இறந்துருக்கிறாங்க, இதுக்கு மேலே இன்னும் எப்படின்னு தெரியாது. பாதிக்கப்பட்டவங்க 1000 கணக்கில் 7 லட்சம் கணக்கில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாமே கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார், எல்லாவற்றையும் கர்த்தர் முடிவு வைத்திருக்கிறார். ஆகையினால் இந்த நாட்கள் நான் பார்க்கிறோம், அன்றைக்கு யோவேலுக்கு சொன்னப்பட்ட அதே காரியத்தை இன்றைக்கு உலகம் முழுதுமாக எல்லா கிறிஸ்தவர்களும் பேசுகிற ஒரே வார்த்தை ஜெபம், ஒரே வார்த்தை ஜெபம். ஜெபிங்க, தேவனுடைய ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய வாங்க, கர்த்தரை தேடுங்க, குடும்பமாக ஜெபிங்க என்று சொல்லி பாருங்க. சபையெல்லாம் மூடப்பட்டிருக்கு, சபையில் மூடப்பட்டாலும் இவன் என்னுடைய சபையில் கூட, எல்லா என்னுடைய சபை குடும்பங்களுக்கும் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். சண்டே, ஞாயிற்றுக்கிழமை, அல்லது ஒவ்வொரு நாளும் குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. இவ்வளவு நாளும் யாரும் அப்படி சொல்லலை.
உலக ரீதியில் குடும்ப ஜெபத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. குடும்ப ஜெபத்துக்கெல்லாம் இன்றைக்கு எந்த பகுதி திருப்புங்க, குடும்பமாக ஜெபிங்க, எல்லாம் சேர்ந்து ஜெபிங்கன்னு சொல்லி குடும்பத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய ஒரு காலங்கள் வந்துருச்சுன்னு இருக்கு நான் பார்க்குறோம். காரணம், கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு பக்கம் நஷ்டந்தான், ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் கண்ணீர், துக்கம், மரணம், இன்னொரு பக்கம் கர்த்தர் ஏதோ திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். கொள்ளை நோய்கள் வரும் என்று 2009 ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதே காரியத்தை தான் அன்றைக்கு பெரிய ஒரு பாதிப்பு வரும்பொழுது யோவேலை கர்த்தரை அழைத்து எல்லா ஜனங்களுக்கும் சொன்ன ஒரு காரியம் என்ன, எல்லாம் ஒன்று கூடுங்க, எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபிங்க, வஸ்திரங்களை கிழித்து அல்ல, இதயத்தில் இருந்து முழுமையாக முழு மனதோடு முழு அன்போடு முழு ஆத்மாவோடு நீங்க முழு பலத்தோடு கர்த்தரை தேடும்படிக்காக அன்றைக்கு யோவேல் மூலமாக சொன்ன அதே சத்தியத்தை இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கு குடும்பங்கள் ஒருமானப்படுது, எல்லா தேவ பிள்ளைகளும் ஒருமானப்பட்டு ஜெபிக்கிறாங்க, எல்லா திருச்சல் ஒருமானப்பட்டு ஜெபிக்கிறாங்க, ஒரே நோக்கத்துக்காக ஜெபிக்கிறாங்க, இந்த கொரோனா வியாதி பிடியிலிருந்து விடுதலை உண்டாகணும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற முக்கியமான ஒரு செய்தி. இந்த ஒரு மனதோடு ஒரே சிந்தையோடு ஒரே இதயத்தோடு இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டுமே, ஒன்று கூட வேண்டும் என்று இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். இவ்வளோ நாள் அந்த முக்கியத்துவம் வரலை, இவ்வளோ நாளாக ஒன்றா ஜெபிக்கணும்னு எண்ணம் வரலை, அந்த வார்த்தையும் வரலை, இத்தனை இன்ஃபர்மேஷனும் வரலை, இத்தனை செய்தியும் வெளியாகலை. ஆனால் இன்றைக்கு எந்த பக்கம் திருப்பினாலும் ஜெபிங்க, எந்த பக்கம் திருப்பினாலும் ஜெபிங்க, எந்த மனுஷனோடு பேசினாலும் ஜெபிங்க. அருமையாளர்களே, இந்த செய்தி கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஏதோ நல்ல செய்தி. ஆக ஒரு பக்கம் துக்கமாய் மரணமாய் வேதனையாக இருந்தாலும் கூட இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன, ஒரு பக்கம் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய வெளிப்பாடு, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் கர்த்தர் திருச்சபைகளையும் தேவ ஜனங்களை ஏன் நம்முடைய குடும்பங்களையும் உருமானப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை மற்றவர்களுக்கு விளங்காத காரியமாக இருந்தாலும் கூட தேவ ஜனங்களாக தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார், உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அருமை ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சீசுபங்கள் உள்ள சபையில் ஒவ்வொருவராக இருக்கட்டும், அல்லது எந்த ஜனங்களாக இருக்கட்டும், நீங்கள் யாராக இருக்கட்டும், இந்த காலத்தை கர்த்தர் நமக்காக ஏதோ ஒரு காரியம் செய்யும்படிக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் மத்தியில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வருகையின் காலங்கள் சமீபம். இந்த ஒரு கொரோனா வியாதிக்காக எவ்வளவு ஒழுங்கு, எவ்வளவு ஆயத்தம், எவ்வளவெல்லாம் நம்ம பிரயாசப்படுகிறோம், இந்த வியாதி வரக்கூடாது, இந்த உடம்புக்காக இவ்வளவு பிரயாசப்படுகிறோம், அதை விட முக்கியமாக இந்த ஆத்மா நரகத்துக்கு போய் கூட விடக்கூடாது என்று கர்த்தர் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறோம். இந்த ஆத்மாக்காக எவ்வளவு ஒழுங்கு நம்ம வாழ்க்கையில் இருக்குதா, இவ்வளவு ஜபம் இருக்குதா, இவ்வளவு பரிசுத்தம் இருக்குதா, இவ்வளவு நம்ம ஒழுங்குபடுத்தி குடும்பத்தை கட்டுகிறோமா என்று உணர்த்தும்படிக்காகவே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த காலங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அருமை ஜனமே, தேவனுடைய சபையில் கர்த்தருடைய பாதத்தில் உட்காரும்படிக்காக நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த வாரம் நம்ம சபைக்கு போக முடியாது, ஆனால் வேதம் சொல்கிறது நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் இந்த காலங்களில் மாத்திரமல்ல, இந்த நாட்களில் மாத்திரமல்ல, இனி வரும் காலங்களிலும் இப்படியாக ஒருமானப்பட்டு ஜெபிக்கும்படிக்காக ஒருமானப்படும்படிக்காகவே கர்த்தர் இந்த நாட்களை நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். காரணம், கர்த்தருடைய வருகையின் காலம் சமீபம், கர்த்தருடைய வருகையின் காலம் சமீபம். இதை உணர்த்தும்படிக்காக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இது புதிய ஒரு காரியம் அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறோம். ஒருவேளை மனுஷ மூலமாக வருதோ யார் மூலமாக வருதோ அது கேள்வி இல்லை, ஆனால் கர்த்தருடைய வெளிப்பாடு நிறைவேறி கொண்டிருக்கிறத நான் வேதத்தின் வழியாக இது நான் பார்க்கிறோம். ஆக அந்த நாட்களில் ஒரு பக்கம் துக்கமாய் மரணமாய் வேதனையாக இருந்தாலும் கூட, இதோ சபைக்கு போக முடியாத காலங்களை தூண்டாளிகள் எல்லாம் தடையாக இருந்தாலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறார், அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார், அவர் நமக்குள்ளாய் ஜீவிக்கிறார், அவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஆக அந்த
நாட்களில் அன்றைக்கு எப்படி யோவேலையோடு ஆண்டவர் பேசினாரோ, கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், ஒன்று கலக்கம் வேணாம், பயம் வேண்டாம், நடுக்கம் திகழ் எதுவுமே வேணாம், எச்சரிக்கையாக இருங்கள், கவனமாக இருங்கள், ஆயத்தமாக இருங்கள். எப்படி இந்த வியாதி நம்மை தாக்கி உயிர் போக போவதோ தெரியாது. அதே போல கர்த்தருடைய வருகை நாட்களிலே நம்முடைய ஜீவன் கர்த்தரோடு சேரும்படிக்காக, கர்த்தரோடு இணையும்படிக்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்து நம்மை தாழ்த்துவோம், தேவ சமூகத்தை நம்மை அர்ப்பணிப்போம். ஆக அந்த நாட்களை இன்னும் அதிகமாக கர்த்தரை தேடும்படி நம்மை ஒருமனப்படுத்தவும், குடும்பமாக அநேக தேசங்களுக்காக, அழிகின்ற ஜனங்களுக்காக, இந்த வியாதி பிடியில் மாட்டிக்கொண்டு தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்காக, எத்தனையோ அன்பானவர்களை இழந்து அவர்கள் மறித்து போன அன்பான ஜனங்களுக்கு, அந்த குடும்பத்தாருக்காக நாம் ஜெபிக்கும்படி நாம் ஒருமானப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார், அற்புதமான காரியங்களை செய்வார். ஒருவேளை உங்களை கொண்டு, என்னை கொண்டு, நம்முடைய ஜெபத்தின் மூலமாக இந்த தேசத்திலேயே, இந்த மலேசிய தேசத்திலேயே ஒரு மாற்றத்தை, ஒரு சீர்திருத்தத்தை, ஒரு எழுப்புதலை கர்த்தரால் கொண்டு வர முடியும். ஆகவே இந்த நாட்களிலே நாம் அப்படியா கர்த்தருடைய பாத்திரத்தை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் எல்லா காரியங்களும் செய்வார், நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய புத்திக்கு, நம்முடைய எண்ணங்களுக்கு, நம்முடைய பார்வைக்கு மேலான நம்முடைய ஆண்டவர். அவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆக நம்முடைய அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம்மை தாழ்த்துவோம், நம்மை அர்ப்பணிப்போம். அப்படியாக நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒரு அன்பான வேண்டுகோள். அப்படியே ஒரு நிமிட கண்களை மூடி நான் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தை நிறைவேறும்படிக்காக, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அற்புதமான காரியங்களை செய்யும்படிக்காக, ஒவ்வொரு தேசங்களுக்காக, இந்த மலேசியாவுக்காக, ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக நம் கண்களை மூடி அப்படி நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த அருமையான நாளிலையும் உங்கள் சமூகத்தில் வரும்படிக்கு நீ கொடுத்த நல்ல இந்த வாய்ப்புக்கு நன்றி. அளவில்லாத உங்கள் அன்புக்கு நன்றி. உங்கள் வார்த்தை வெளிப்படுத்தினீரே நன்றி. பேசின நன்றி ஆண்டவரே. எச்சரித்தீரே நன்றி. இவ்வளோ கலக்கங்கள், மரணங்கள், வேதனைகள், உபத்திரங்கள் வந்தாலும் கூட கலங்காதேயுங்கள் சொன்னீரே, எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னீரே. அப்படியே ஒரு வழியை திறந்து கொடுத்தீர் ஆண்டவரே. மனம் திரும்புங்கள், ஜெபிங்கள் என்று சொன்னீரே. நீ ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டு அற்புதமான காரியங்களை செய்கிறவர். அப்படியே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜம். அப்பா உங்க வல்லமை வெள்ளி பாடட்டும். இந்த கொரோனா வைரஸோட சக்தி செயல் இழந்து போகட்டும் ஆண்டவரே. இங்க வல்லமை வெள்ளி பாடட்டும் ராஜா. ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படியே ஒருமித்து ஜெபிக்கிற ஜெபத்தின் ஆவியால் நிரப்புங்க திருச்சபைகள் மேல, தேவ ஜனங்கள் மேல, தேவன் ஊழிக்காரர்கள் மேல் ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவியால் நிரப்பி அருள்வீராக. ஒருமனப்பட்டு ஒருமித்து ஜெபிக்கிற அபிஷேகத்தை ஊத்துங்க ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. கிருபையா இரக்கமாய் இந்த கொரோனா இந்த வியாதியில் இருந்த ஆண்டவரே ஜனங்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அன்பானவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற, அவர்களுக்கும் ஆறுதல் படுத்துங்க, சமாதானம் பண்ணுங்க, உள்ளத்தில் நிம்மதியை தாங்க ஆண்டவரே. புதிய நம்பிக்கையை கொடுங்க ராஜா. எல்லா மகிமைக்கு உண்டாக இந்த நாளில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாம ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. இரவும் பகலும் எதை நினைந்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் எதை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி